ஹாய் ஆல், இந்த வீடியோவில் சப்பி கேர்ள்ஸ்க்கான ட்ரெஸ்ஸிங் டிப்ஸ் பார்ப்போம். எந்த ட்ரெஸ் போட்டாலும் எனக்கு செட்டே ஆகலப்பா, எந்த ட்ரெஸ் போட்டாலும் நான் ரொம்ப குண்டாக இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிப் நம்பர் ஒன், எப்போவுமே இந்த மாதிரி லாங் டாப்ஸாக ஏலைன் டாப்ஸாக பிக் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஷேப்பை ஃபிகர் அவுட் பண்ணி எடுத்துக்காட்டாமல் இருக்கும். டிப் நம்பர் டூ, மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ்க்கு இந்த ஹிப் சைட்லேருந்து தான் ஃபேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை ஹைட் பண்ணுற விதமாக இந்த மாதிரி நிறைய ஃப்ரில்ஸ் இருக்க மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் பிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபேட்ஸ்லாம் நீங்கள் ஹைட் பண்ணி காட்டலாம். அதே சேம்லேயும் கொஞ்சம் நம்ம ஒல்லியாகவும் தெரியும். டிப் நம்பர் த்ரீ, எப்பவுமே ரொம்ப டைட்டா ட்ரெஸ் வியர் பண்ணாதீங்க, அது இன்னமும் நம்மளுக்கு குண்டா தான் எடுத்துக்காட்டும். இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸாவே போட பழகிக்கோங்க. டிப் நம்பர் ஃபோர், ஹேண்ட் கிளாத்ல ரொம்ப டைட்டா இல்லாமல் லூஸா வியர் பண்ணிக்கோங்க. நீங்க டைட்டா வியர் பண்ணுவோம் என்னமோ ஷோல்டர் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி குண்டா இருக்க மாதிரி எடுத்துக்காட்டும். டிப் நம்பர் ஃபைவ், நீங்க சூஸ் பண்ற கிளாத் ரொம்ப தின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரெண்டு கிளிப் ஆட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளிப்ல பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு குண்டா இருக்கேன்னு பாருங்க. அதே சைஸ்ல தான் நான் செகண்ட் கிளிப்ல இருக்க ட்ரெஸ்ஸும் வியர் பண்ணிருக்கேன். பட் அது என்ன எவ்வளவு ஒல்லியா எடுத்துக்காட்டுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.